வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா மீதான வழக்குகளில் விசாரணை நடத்த ஆளுநர் அனுமதி. கே சி வீரமணி, எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான கோப்பு பரிசீலனையில் இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பு விளக்கம். ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய ஆளுநர் ஒப்புதல். 165 கைதிகளை விடுவிக்கும் அரசின் கோரிக்கை நிராகரிப்பு. 53 பேரின் மனு பரிசீலனையில் இருப்பதாக தகவல். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாஸ்கர் மீது விசாரணை நடத்தவும் ஆளுநர் அனுமதி. ஏப்ரல் மாதத்தில் கோப்பு பெறப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் ஒப்புதல். இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி. மசோதாக்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு திருப்பி அனுப்பப்பட்டதால் நீதிபதிகள் அதிருப்தி. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து பறிக்க தமிழ்நாடு அரசு முயற்சி. உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பு வாதம். மாநில அரசுக்கு எதிராக ஆளுநர் செயல்படக்கூடாது என தமிழ்நாடு அரசு வாதம். விளக்கமின்றி மசோதாக்களை திருப்பி அனுப்பியது விதிமீறல் என்றும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோயில்களிலும் சொத்துக்கள் திருடப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. யாருக்கு போகிறது என்று தெரியவில்லை என்றும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பெரும்பாலான பகுதிகளிலும் மிதமான மழை. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய நீர். சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் நலமுடன் உள்ளார். ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தேமுதிக அறிக்கை. உடல்நிலையை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோரிக்கை. எம்ஆர்ஐ ஸ்கேன் அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 28 தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள். சென்னை சவுக்கார்பேட்டையில் உள்ள பாஸ்வி உள்ளிட்ட 5 நகைக்கடைகளில் சோதனை. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. நடிகர் மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. மின்னணு ஊடகங்கள் வாயிலாக பாலியல் தொந்தரவு அளித்த பிரிவில் வழக்கு பதிய டிஜிபிக்கு ஆணை. நடிகைகள் குறித்து மன்சூர் அலிகான் இழிவாக பேசுவதை வேடிக்கை பார்க்க முடியாது. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு ஆவேசம். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை அணுகாமல் இருக்கும் வகையில் RSS ஊர்வலத்திற்கு உரிய நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். மனுதாரர்களின் பரிந்துரைகளையும் கருத்தில் கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஜெய் ஸ்ரீராம் வாசகம் எழுதப்பட்டது தனக்கு தெரியாது என துணைவேந்தர் கிருஷ்ணன் விளக்கம். பல்கலைக்கழக பெயரை பயன்படுத்தி தந்தை பெரியார் பற்றி பேச யாருக்கும் அனுமதி கிடையாது எனவும் எச்சரிக்கை. வரும் 5 நாட்களில் பச்சை நிற பாக்கெட் பால் விற்பனையை நிறுத்த முடிவு செய்திருப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. தமிழக அரசு தனது முடிவை திரும்பப்பெற அண்ணாமலை வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். டிடிஎஃப் வாசனின் யூடியூப் சேனலை முடக்க காஞ்சிபுரம் நீதிமன்றம் அனுமதி. யூடியூப் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே குழந்தைகளை திருட முயற்சி. வடமாநில இளைஞரை அடித்து உதைத்த பொதுமக்கள்.
தெலங்கானாவில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டு அரங்க கட்டுமானப் பணியில் மேற்கூரை இடிந்து விபத்து. வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் இதுவரை 1760 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல். கடந்த 2018 தேர்தலை விட 7 மடங்கு அதிகம் என தேர்தல் ஆணையம் தகவல். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி வீரர்களுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர். தோல்வியிலிருந்து மீண்டு வருவோம் என பந்துவீச்சாளர் முகமது ஷமி நம்பிக்கை. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடலோர தமிழகம், உள்தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் 1 முதல் நவம்பர் 20 வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் சராசரி அளவு 30 சென்டிமீட்டர் எனவும், எனவே வடகிழக்கு பருவமழையில் தற்போது 16% அளவுக்கு மழை குறைவாக பொழிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 25 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் சராசரி அளவு 30 சென்டிமீட்டர். இது 16% இயல்பை விட குறைவு. சென்னையில் பகல் நேரத்தில் பரவலாக மழை பெய்த நிலையில் இதமான சூழல் நிலவியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னையில் நாளை வரை ஆங்காங்கே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் சென்னை மெரினா கடற்கரையில் மிதமான மழை பெய்தது. சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் கனமழை இருந்த நிலையில் 2 நாட்களாக மழை சற்று ஓய்ந்திருந்தது. இச்சூழலில் சென்னை மெரினா கடற்கரை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மிதமான மழை பெய்தது. ராமாபுரம், போரூர், பூந்தமல்லி, வளசரவாக்கம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் சென்னை ராயபுரம், பாரிமுனை, மன்னடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது.